இந்த வீடியோல என்ன படிக்க போறோம்னு பாத்தீங்கன்னா ஹேரின் ஆய் கருவியை பயன்படுத்தி திரவம் ஒன்றின் தொடர்படுத்திய துணிகிறத பத்தி தான் பார்க்க போறோம். சோ அதுக்கு முதல்ல பழைய பிராக்டிகல்ஸ் பார்க்கட்டே, அதுல கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்துருக்கோம், அதை போய் ஃபர்ஸ்டா பாத்துருங்க. ஃபேஸ்புக் பேஜையும் மறக்காம லைக் பண்ணிடுங்க, இந்த சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி அதை ஃபர்ஸ்டா பண்ணிடுங்க. சரி, இப்ப பாருங்க, முதல்ல பிராக்டிகல் ஸ்டெப்ஸை பார்க்க முதல் ஃபர்ஸ்ட்டாக தேவையான பொருட்களை பார்ப்போம். சரி, அதுக்கு முதல்ல நாங்கள் ஒன்று பார்க்க முடியும், நாங்கள் போன வீடியோவில் யூ குழாயை பயன்படுத்தி தொடர்படுத்திய காண்றதை பயன்படுத்தியிருந்தோம். சரி, அதுக்கு ஏன் தேவையில்லாமல் திருப்பியும் ஹேரின் ஆய்கருவின்னு ஒரு புது விடயம் நாங்கள் படிக்கணும்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஹேரின் ஆய்கருவியால் மட்டும்தான் நீருடன் கலக்காத இரு திரவங்களை, நீருடன் கலக்காத திரவத்தையும் அதோட நீருடன் கலக்கக்கூடிய திரவ ரெண்டையும் அளக்கக்கூடிய ஃபெசிலிட்டி இருக்குது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ யூ குழாயில் வந்து நாங்கள் செப்பு சல்ஃபேட் கரைசல்ன்ற சார் எடுத்தியாக அளக்க முடியாது. காரணம், இப்போ யூ குழாயில் தெரியும் ரெண்டுமே சேர்ந்து தான் இருக்க போதும். நீர் மேற்பரப்புக்கு மேலே செப்பு சல்ஃபேட் கரைசலில் விட்டோம் இடங்கள் தெரியும், ரெண்டு இடமும் அதாவது நீர் வந்து செப்பு சல்ஃபேட் கரைசலோட மிக்ஸ் ஆகிடும். ஸோ இந்த பிரச்சனையை வந்து தடுக்கிறதுக்காகத்தான், அதாவது செப்பு சல்ஃபேட் கரைசல்ன்ற நீருடன் கலக்கக்கூடிய திரவங்கள்ன்ற அடர்த்தியை துணிகிறதுக்காகத்தான் ஹேரின் ஆய்கருவின்ற ஒரு அமைப்பை நாங்கள் பற்றி படிக்க போகிறோம். ஸோ இதுவும் வந்து மிகவும் ஈஸியான ப்ராக்டிக்கல், ஆனால் செய்யும் போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், அதாவது யூக்ளைடு ஒப்பிடும்போது கொஞ்சம் கஷ்டமான ப்ராக்டிக்கல். சரி, இப்போ பார்த்தீங்கன்னா என்ன செய்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, இதில் சிம்பிள் ஸ்டெப், இதில் தேவையான உபகரணங்கள் பார்த்தீங்கன்னா, ஒன்றில் நீர் எடுத்திருக்கோம், மற்றதில் செப்பு சல்ஃபேட் கரைசல் எடுக்கப்பட்டிருக்கு. இந்த முழு செட்டை நாங்கள் என்ன சொல்லுவோம்னு பார்த்தீங்கன்னா, ஹேரின் ஆய்கருவின்னு சொல்லுவோம். ஸோ இப்போ ஹேரின் ஆய்கருவியில் பார்த்தீங்கன்னா இவ்வாறான ஒரு அமைப்பை வச்சுட்டு, இந்த அமைப்பில் பார்த்தீங்கன்னா என்னென்ன இருக்கும்னா, இது ஒரு காட்டு யூசிகள், இந்த ஹேரின் ஆய்கருவியில் காட்டு யூசிகள் இருக்கு. சரி, இந்த காட்டு யூசி என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா, இந்த காட்டு யூசிகள் வந்து சமன் நீளமாக இருந்தால் நல்ல, கட்டாயமாக சமன் நீளம் அப்படி இல்லை, ஆனால் இதில் வந்து ஹேரின் ஆய்கருவியில் இந்த காட்டு யூசிகள் மூவ் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும், அதாவது மேலுக்கு இல்லை நீங்கள் அசைக்கக்கூடியதாக இருக்கும். இதில் வந்து நடுவுக்கு மீட்டர் கோல் இருக்கும், அதே மாதிரி இந்த இடத்துல ஒரு கப்பியும் இருக்க போகுது. ஸோ சில நேரம் உங்களுக்கு ப்ராக்டிக்கலில் உறிஞ்சி பம்பின்னு ஒரு சமன் தரலாம், சில நேரம் தராமல் விடலாம். ஸோ உறிஞ்சி பம்பி தந்தால் இதில் வந்து கப்பிக்கு அடுத்ததாக உறிஞ்சி பம்பி தரப்பட்டு இருக்கலாம், சில நேரம் தரப்படாமல் விடலாம். ஸோ அதை பற்றி பிறகு பார்ப்போம். சரி, இப்போ பார்த்தீங்கன்னா இவ்வாறு காட்டு யூசி இருக்க போகுது, இவ்வாறான ஒரு அமைப்பு ஹேரின் ஆய்கருவியில் இதுவரை தான் தேவையான பொருட்கள். சரி, இது எவ்வாறு செய்யணும்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நீங்கள் என்ன செய்யணும்னா, இந்த கவ்வியை நீங்கள் தளர்த்தி, இந்த கவ்வியை நீங்கள் ரிலீஸ் பண்ண போகிறீங்க. கவ்வியை தளர்த்தி என்ன செய்வீங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த குழாயில் இந்த ஹேரின் ஆய்கருவி இந்த பாய் பம்பியில் வந்து என்ன செய்வீங்கன்னா, இதில் பாயை வச்சு நீங்கள் மெல்லமாக உறிஞ்சிக்கொள்ளுங்க. ஸோ எவ்வளவு நீங்கள் உறிஞ்சிருக்கணும்னு பார்த்தீங்கன்னா, அடைத்து குறைந்த திரவம் வந்து உயர் உயரத்தை அடையுமாறு நீங்கள் வந்து வாயினை வச்சு உறிஞ்சிக்கொள்ளுங்க. ஸோ இதுலேயும் கவனமாக இருங்க, இது அடர்த்தி குறைந்த உயர திரவம்டேன்னு சொல்கிறோம்னு பார்த்தீங்கன்னா, அடர்த்தி குறைந்த திரவம் தான் கூடிய தூரத்துக்கு எழும்பி நிற்க போகுது, இது சாதாரணமாகவே தெரியும். ஸோ அடர்த்தி குறைந்த திரவம் உயர் நிழலை உயர் தூரத்தை அடைகின்ற மாதிரி நீங்கள் என்ன செய்யணும்னா, வாயினால் இதை வச்சு உறிஞ்சி கொள்ளணும். சரி, தச்சல உங்களுக்கு உறிஞ்சி பம்பி தந்திருந்தால் பிரச்சனை இல்லை, நீங்கள் என்ன எழுதலாம்னா, கவியை திறந்து கவியை தளர்த்தி உறிஞ்சி பம்பியை பயன்படுத்துவதன் மூலம் இந்த அடர்த்தி குறைந்த திரவம் உயர் மட்டத்தை அடையுமாறு, ஸோ இந்த இடத்துல மிக்ஸ் ஆகக்கூடாது, ஸோ உயர் மட்டத்தை அடையுமாறு நீங்கள் என்ன செய்யணும்னா, அந்த உறிஞ்சி பம்பியை பயன்படுத்தி உறிஞ்சிய பின்னர் இந்த கவ்வியால் திருப்பி மூடி விடுங்க. இவ்வளவு ஸ்டெப்ஸ் எழுதணும். ஸோ இதில் வந்து வாயினால் செய்தால் நீங்கள் என்ன எழுதணும்னா, கவ்வியை தளர்த்தி வாயினை வைத்து கவியினை தளர்த்தி வாயினால் நன்கு உறிஞ்சி என்ன நடக்கணும்னா, அதுவும் காரணமாக இருந்தால் அடர்த்தி குறைந்த திரவம் உயர் மட்டத்தை அடையுமாறு செய்த பின்னர் உடனடியாக கவியை பயன்படுத்தி இறுக்கிக் கொள்ளுங்க. அதாவது உடனடியாக கவியை பயன்படுத்தி இறுக்கிக் கொள்ளுங்க, உடனடியாக கட்டாயமாக குறிப்பிட்டு கொள்ளுங்க. காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உடனடியாக செய்யறது எங்களுக்கு சாதாரணமாக தெரியும், என்னவா இருக்க போகுதுன்னா, இதில் வந்து திரவ மட்டம் வந்து திருப்பியும் கீழே இறங்கிடும், காரணம் வளிமண்டல அமுக்கம் இருக்க போகுது. ஸோ டக்குன்னு கீழே இறங்கிடும். ஸோ வந்து வாயினால் உறிஞ்சி டக்குன்னு கவியை உடனடியாக நீங்கள் கட்டாயமாக குறிப்பிட்டு கொள்ளணும். சரி, இப்போ உச்ச உயரத்தை அடைஞ்சோன்னு நீங்கள் என்ன செய்வீங்கன்னு பார்த்தீங்கன்னா, இரண்டு வாசிப்புகள் எடுக்கணும். சரி, இதில் வந்து நாங்கள் அளவீடுகளை ஃபர்ஸ்ட்டாக சொல்கிறேன், என்னென்ன அளவீடுன்னா, ஃபர்ஸ்ட்டு உச்ச உயரத்தை தான் நான் அளக்க போகிறேன். நான் இந்த படத்தில் காட்டப்பட்ட உயரத்துல அடுத்தேன்டா, எங்களுக்கு தெரியும் சாதாரணமாக நான் சொல்லியிருக்கிறேன், இவ்வாறு திரவ பிறையில் இருக்கும்போது கீழே தான் நீங்கள் கட்டாயமாக குறித்து காட்டுங்க, தயவு செய்து மேலே நீங்கள் குறிச்சிடுங்க. அதாவது கீழ் புள்ளியை தவிர நீங்கள் எந்த புள்ளியில் நீங்கள் இந்த டொட்டர் லைன்ஸை காட்டினா கட்டாயமாக பிள்ளை தான் வரப்போகுது. ஸோ இவ்வாறு நீங்கள் அம்பு குறி குறிக்கும் போது இந்த மட்டத்தை தொடுகிற மாதிரி, அதாவது நீங்கள் இந்த புள்ளிக்கோட்டை தொடுகிற மாதிரி குறையுங்க. ஸோ இதை வந்து ஹெச் டபிள்யூ போட்டுக்கொள்கிறேன். அதே மாதிரி இந்த வாசிப்புகள் தான் எடுக்க போகிறேன், ஹெச் எல். சரி, இந்த வாசிப்புகள் நாங்கள் எடுக்க போகிறோம், இந்த அளவீடுகள் எங்களுக்கு தேவை. சரி, இந்த அளவீடு எடுக்கிறதுக்கு வந்து நாங்கள் ரெண்டு வாசிப்புகள், அதாவது யூக்ளைடே நாங்கள் பார்த்துக்கிறோம், ரெண்டு வாசிப்புகள் எடுக்க போகிறேன். சரி, இப்போ இந்த ரெண்டு வாசிப்புகள் நான் எடுக்கணும், இதில் கவனமாக இருக்கணும்,
இப்போ இந்த ரெண்டு வாசிப்புலேயும் நீங்கள் பார்த்தீங்கன்னா என்ன வேறு இருக்கும்டா, நாங்கள் வந்து இந்த இடத்துல நாங்கள் வாசிப்பு எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், அதாவது இதுக்குள்ள திரவம் இருக்க போது இங்கே ஒரு முகம் இருக்க போது, அதனால என்ன செய்வோம்டா இந்த இடத்துலேருந்து நாங்கள் வாசிப்பு எடுத்துக்கொள்வோம், இந்த இடத்துல ஒரு வாசிப்பு, பிறகு இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு வாசிப்புகளையும் நாங்கள் எடுத்துக்கொள்வோம். அதே மாதிரி இந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துலையும் இந்த இடத்துலையும் ஒரு வாசிப்பை எடுத்துக்கொள்வோம். சரி, அதுக்கு முதல் முக்கியமான ஒரு ஸ்டெப் நாங்கள் மறந்துட்டோம், அதாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த வாசிப்புகள் எடுக்கும் போது நீங்கள் என்ன செய்யணும்டா, நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் இந்த காட்டி யூசியை நாங்கள் மேலையும் கீழே வாசிக்கக்கூடியதாக இருக்கும். ஸோ என்ன செய்யுங்க, இந்த காட்டி யூசியை வந்து நாங்கள் மூவ் பண்ணுவதன் மூலம் இந்த காட்டி யூசியின் முனை வந்து இந்த திரவ மேற்பரப்பை தொடுமாறு செய்ய வேண்டும். வாசிப்பு எடுக்கும் போது கவனமாக இந்த ஸ்டெப்பை மறக்காமல் இருந்தது என்னென்னா இந்த காட்டியூசியும் மேலங்களையும் அசைக்கக்கூடியதாக இருக்கும். ஸோ இந்த காட்டியூசியையும் அசைப்பதன் மூலம் காட்டியூசியின் முனை திரவ மட்டத்தை வந்து திரவ மேற்பரப்பை இல்லாட்டி திரவ மட்டத்தை தொடுமாறு செய்ய வேண்டும். ஸோ கவனமாக இருந்தால் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் தொடுதல் பொருத்த செய்தல் ரெண்டுமே வித்தியாசம். ஸோ இதில் தந்தது தொடுதல் பொருந்த செய்தல்னா கட்டாயமாக ஒரு ஃபிக்ஸ்ட் ஆகிற மாதிரி. ஸோ இதில் ஃபிக்ஸ்ட் ஆகல என்ன செய்ய போகுதுன்னா ரெண்டுமே தொத்து கொண்டு இருக்க போகுது. ஸோ தொட செய்ய வேண்டும், கவனமாக இருக்கும் பொருந்த செய்தல்னு போட்டால் கட்டாயமாக இல்லை. ஸோ இந்த மாதிரி வேர்டிங்ஸ் தான் கவனமாக இருந்துக்கொள்ளணும் ப்ராக்டிகலைஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் எழுதும் போது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா காட்டியூசியை அசைக்கிற மூலம் காட்டியூசியின் முனை, அதுவும் கவனமாக இருந்தால் காட்டியூசியின் முனைன்னு சொல்லணும், காட்டியூசியின் முனை வந்து திரவ மேற்பரப்பை தொடுமாறு செய்தல். ஸோ இந்த ஸ்டெப் செய்த பிறகு என்ன செய்ய போகிறோம்னா இவ்வாறு ரெண்டு வாசிப்புகள் நான் ஏற்கனவே சொன்னேன் இந்த வாசிப்புகள் எடுத்துக்கொள்ளணும். ஸோ ஸ்ட்ரக்சரில் கவனமாக இருங்க, இவ்வாறு நீங்கள் திரவ புறையில் இருக்கிறீங்கன்னா கீழே தான், அதாவது திரவ புறையில் உள்ள கீழ்ப்பகுதியில் தான் நீங்கள் வந்து நீர்லேயே, அதாவது இதில் செப்டிக் டேங்க்லேயே கீழ்ப்பகுதியில் கட்டாயமாக உங்களுக்கு எடுக்கக்கூடியதாக இருக்கணும் வாசிப்பு. குறிச்சு காட்டிங்க கட்டாயமாக கவனமாக இருக்கு இதில். ஸோ இவ்வளோ தூரம் நாங்கள் அளந்துட்டோம், எங்களுக்கு சாதாரணமாக தெரியும் இந்த நீளத்தை வந்து நாங்கள் என்ன செய்வோம்னா பரிசோதனையில் ஆரம்பத்தில் இல்லாட்டி பரிசோதனையின் முடிவில் என்ன செய்வோம்னா இதை நாங்கள் தனியாக எடுத்து நாங்கள் அளந்து கொள்ளலாம், இவ்வளவு நீளத்தையும் நாங்கள் தனியாக எடுத்து அளந்து கொள்ளலாம். ஸோ ப்ராக்டிகல் நடக்கும்போது அளந்துல இந்த வாசிப்புள்ள எல்லாம் எடுத்த பிறகு இதை தனியாக எடுத்து நீங்கள் புயங்கள் நீளத்தை அளந்து கொள்ளலாம். சரி, இப்போ நாங்கள் சொன்னால் உயர் இடத்துல இருக்கும்போது, அதாவது அடர்த்தி குறைந்த திரவம் வந்து உயர் இடத்துல இருக்கும்போது நாங்கள் என்ன செய்திருக்கிறோம்டா, ஃபர்ஸ்டாக வாசிப்புகளை எடுத்திருக்கோம். சரி, இப்போ அடுத்தது என்ன செய்வோம்டா, இந்த கப்பியை தளர்த்தி உடனடியாக மூடினோம்னா உங்களுக்கு கொஞ்சம் உயரம் வந்து குறைஞ்சிடும், அதாவது பிரஷர்னால என்ன நடக்க போகுதுன்னா சாதாரணமா என்ன நடக்கும்னா ஆரம்பத்துல கீழே மட்டத்துல இருக்க போகுது. ஸோ அதனால என்ன செய்யணும்னா கப்பியை நாங்கள் திறந்தோட என்ன நடக்க போகுது, டக்குன்னு வலி உள்ளுக்க வர பிரஷர் இங்கே குறைவா இருக்க போகுது. ஸோ வலி டக்குன்னு உள்ளுக்க வரும். ஸோ இப்போ வலி உள்ளுக்க வந்து என்ன நடக்க போகுதுனா இது வந்து டக்குன்னு சண்டைனா ட்ரொப் ஆகும், இந்த ரெண்டு பக்கமும் குறைய போகுது. ஸோ அப்படி குறையும் போது இந்த இடத்துல எச்டபிள்யூ நீங்க எடுத்துக்கொள்ளுங்க. ஸோ இப்போ இன்னொரு ஹெச்டபிள்யூ கிடைக்கும், பிறகு என்ன செய்யுங்க ஹெச்டபிள்யூக்கு ஏற்ற மாதிரி ஹெச்எல் எடுத்துட்டு இதில் ஹெச்டபிள்யூன்னு சொல்றது வந்து நாங்கள் என்ன செய்யணும்னா இந்த வாசிப்புகளை எடுத்து இந்த வாசிப்பு வித்தியாசத்தை தான் எடுத்துட்டு இருக்கோம். ஸோ இதை வந்து நான் H1 போடுறேன், இதை வந்து H2 போடுறேன்னா இந்த H1 H2 தான் நாங்கள் மாற்றிட்டு இருக்கிறோம். ஸோ இப்போ H1 மாதிரி இந்த ஹெச்டபிள்யூ மாறப்போகுது. ஸோ இப்போ நாங்கள் என்ன செய்யறோம்னா ஃபர்ஸ்ட்டாக நாங்கள் உச்ச உயரத்தில் எடுக்கிறோம், அடர்த்தி குறைந்த திரவம், பிறகு இந்த கவி டக்குன்னு தளர்த்தி திருப்பி டக்குன்னு உடனே முடுறீங்க, அதாவது நீங்கள் கவனமாக இருங்க உடனடியாக தளர்த்தி உடனடியாக அதை வந்து இறுக்கி கொள்ளுங்க, அதாவது தேவையான அளவு உங்களுக்கு ஃபர்ஸ்ட்டாக 30 சென்டிமீட்டர் இருக்குன்னா அடுத்தது வந்து 25 சென்டிமீட்டர்னா நீங்கள் டக்குன்னு மெல்லமாக ஸ்லைடாக என்ன செய்வீங்கம்மா சைடாக இதை வந்து மெல்லமாக தளர்த்தி நீங்களாம் டக்குன்னு குறையிறது உங்களுக்கு தெரியும். ஸோ குறையும் போது அந்த மட்டம் வரும்போது டக்குன்னு இறுக்கி கொள்ளுங்க. ஸோ வந்து இதுக்காக நாங்கள் என்ன செய்கிறோம்னா ஃபர்ஸ்ட்டாகவே நாங்கள் உயர்ந்த உயரத்தில் எடுக்கிறோம். தச்சில் நீங்கள் வந்து மாறியும் செய்யலாம், அதாவது நீங்கள் ஆரம்பத்தில் இந்த இடத்துல வைக்கிறது, பிறகு வாயால் நீங்கள் உறிஞ்சி 5 சென்டிமீட்டர் கொண்டு வரது, திருப்பி வாயால் உறிஞ்சி 10 சென்டிமீட்டர், அதாவது அது கொஞ்சம் ப்ராக்டிக்கல் ஸ்டெப்ஸ் கூட இருக்கும், ப்ராக்டிக்கலில் வேலை கூடியும். அதுக்காக என்ன செய்கிறோம்னா ஃபர்ஸ்ட் உயர்ந்த அளவுக்கு உச்சத்தை எடுத்துட்டோம்னா பிறகு நாங்கள் கவியை மட்டும் மூவ் பண்ணிக்கொண்டு ரிலீஸ் பண்ணிக்கொண்டு என்ன செய்யலாம்டா இதை வந்து நாங்கள் குறைச்சி கொள்ளலாம். சரி, இதே வந்து நீங்கள் உறிஞ்சி பம்பி பயன்படுத்துனீங்கண்டா, இது வந்து நான் வாயால் செய்கிற ப்ராக்டிக்கலாக சொன்னேன். இப்போ உறிஞ்சி பம்பி பயன்படுத்தினீங்களா உங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. காரணம் என்னென்னா உறிஞ்சி பம்பியில் வந்து நீங்கள் வந்து வழியாக போகவும் செய்யலாம், உள்ளே வரையவும் செய்யலாம். நீங்கள் ஒரு இடத்துல விட்டீங்கன்னா அது ஃபிக்ஸ்டாக இருக்க போகுது, அதாவது இதில் வந்து நீளம் மாறாது. இந்த கபிக்கு பதிலாக நீங்கள் உறிஞ்சி பம்பியை பயன்படுத்துறீங்கண்டா கபியை நீங்கள் போடவும் தேவையில்லை. உறிஞ்சி பம்பியில் நீங்கள் ஒரு பட்டன் அமர்த்தும் போது என்ன நடக்க போகுதுன்னா வாயு வந்து அதை தொடர்ச்சி வேறு அமுத்த அமுத்த வாயு வந்து ரிலீஸ் பண்ண மெட்டை பட்டன் இருக்கிற மூண்டு இருக்க போது. ஸோ மெட்டை அமர்த்தும் போது என்ன நடக்கும்னா வாயு உள்ளுக்க விட போகுது, தச்சில் நீங்கள் ஒன்று தட்டி அது ஃபிக்ஸ்டாக இருக்கும். ஸோ காற்று உள்ளுக்க போகாது, அதே மட்டத்தில் இருக்கும். ஸோ உறிஞ்சி பம்பியை பயன்படுத்துறீங்களா இந்த கவி உங்களுக்கு தேவைப்படாது. ஸோ இந்த உங்களுக்கு இந்த ப்ராக்டிக்கல் புக்கில் தந்திருக்கேன் என்னென்னு பார்த்தீங்கன்னா வாயால் உறிஞ்ச சொல்லிட்டு தந்திருக்கு. ஸோ அதைத்தான் நான் பெருசாக சொல்லியிருக்கேன். ஏன் இந்த வாயால் உறிஞ்சிறதை விட உறிஞ்சி பம்பி மேலுன்னு சொல்கிறோம்டா,
இப்போ நீங்கள் உறிஞ்சி பம்பியால் வந்து இப்போ ஒரு நச்சு திரவத்தை நீங்கள் சார் எடுத்து துறையணும் சயனைட்டுன திரவத்தை இந்த இதை துறைய போகிறீங்க. ஸோ இவ்வாறான சந்தர்ப்பங்களில் என்ன செய்ய போகிறீங்கன்னா, நீங்கள் உறிஞ்சும் போது என்ன நடக்கும்னா சில நேரம் அது வாய்க்க போக சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால தான் என்ன செய்வோம்னு பார்த்தீங்கன்னா, அதாவது நீங்கள் ஃபாஸ்ட் உறிஞ்சி விட்டீங்கன்னா டக்குன்னு உயரத்தை எழுப்பி விட்டுரும். அதனால தான் ரப்பர் அந்த உறிஞ்சியை பயன்படுத்துகிற உறிஞ்சி பம்பியை பயன்படுத்துறது இலகுவாக இருக்கும்னு சொல்கிற நல்லம்னு சொல்லுவோம். ஆனால் இதில் உங்களோட ஹேண்ட்புக்கில் ப்ராக்டிக்கலில் என்ன தந்திருக்காங்கன்னா வாயால் உறிஞ்சதை பற்றி தான் தந்திருக்காங்க. ஸோ அதை பற்றி நாங்கள் மெயினாக பார்ப்போம். ஸோ இப்போ உயரத்தை கூட எடுத்தோம், அதாவது அடர்த்தி குறைந்த திரவம் உச்ச உயரத்தை அடையுமாறு கவனமாக, அடர்த்தி குறைந்த திரவம் உச்ச உயரம், அதாவது நான் சொல்கிற வேர்ட்ஸை வந்து கவனமாக மீன் பண்ணி அதை ஸ்ட்ரக்சரில் கட்டாயமாக எழுதுங்க. அந்த பாயிண்ட்ஸுக்கு தான், அந்தந்த பாயிண்ட்ஸுக்கு தான் கட்டாயமாக உங்களுக்கு மார்க்ஸ் கிடைக்கும். தச்சில் நீங்கள் அந்த பாயிண்ட் எழுதாட்டி ஸ்ட்ரக்சரில் எப்படி மார்க்ஸ் கொடுப்பாங்கன்னா, ஸ்ட்ரக்சர் ஸ்கீமை பார்த்தீங்களா தெரியும், ஒவ்வொரு பேர்டுக்கு வேர்ட்ஸுக்குள்ளே பண்லைன் பண்ணியிருக்கும். ஸோ அந்த பேர்ட் இல்லாட்டி கட்டாயமாக உங்களுக்கு மார்க்ஸ் கிடைக்க போகிறது. உதாரணமாக ஒரு ரெண்டு மார்க்ஸ் தாராண்டா அந்த உச்ச உயரம் உச்சனு மார்க்ஸ் பாயிண்ட்டை அண்டர்லைன் பண்ணியிருப்பாங்க, அதே மாதிரி இன்னொரு வேர்டையும் அண்ட்லைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த ரெண்டு வேர்டும் இல்லாட்டி உங்களுக்கு மார்க்ஸ் இல்லை. ஸோ அந்த வேர்டிங்ஸை கவனமாக இருங்க. ஸோ இதுலேயே சொன்னோம், இந்த காட்டியூசியின் முனை திரவ மட்டத்தை திரவ மேற்பரப்பை தொடுமாறு செய்ய வேண்டும். தச்சில் உங்களுக்கு டவுட்ஸ்னா ரெண்டு மூணு விடையை நீங்கள் எழுதி கொள்ளலாம், அது கேள்வியை பொறுத்து. தச்சில் ஒரே ஒரு விடையை கேட்டு நீங்கள் ரெண்டு விடையை எழுதிங்கன்னா பிள்ள, ஆனால் இதே ஒரு ரெண்டு மூன்று காரணங்கள் ஒரு விரும்பிய காரணங்களை தருக, என்னென்ன காரணங்களை ரெண்டு காரணங்கள் கேட்டால் நீங்கள் மூன்று நாளில் எழுதி விடுங்க. கட்டாயமாக ஒன்று கேட்கும்போது ஒரு பிரதான காரணம்னு கேட்கும்போது நீங்கள் மூன்று நாளில் எழுதக்கூடாது. இதே ஒரு ரெண்டு ரெண்டு காரணங்கள்னு தருக, சாதாரணமாக ரெண்டு காரணங்களை தருகன்னு கேட்டால் நீங்கள் மூணு நாளும் எழுதி கொள்ளலாம். ஆனால் கவனமாக இருங்க, டைம் மேனேஜ்மெண்ட் முக்கியம். தச்சில் நீங்கள் எழுத வழிக்கிட்ட டைம் பத்தாமல் போகும். ஸோ இப்போ ஸ்ட்ரக்சரில் வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி முக்கியமாக இந்த பேர்டிங்ஸ் தான் முக்கியம். சரி இப்போ வாங்க ப்ராக்டிக்கலாக பார்ப்போம் திருப்பியும். சரி இப்போ அது நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னா, இவ்வாறு குறைச்சி குறைச்சி நாங்கள் என்ன நடக்க போகுதுன்னா H1 ஐயும் H2 ஐயும் வேறு வேறு H1 H2 அளக்க போகிறோம். கடைசி ப்ராக்டிக்கல் ஸ்டெப்ஸ் முடிஞ்சோன்னு, இவ்வளோ ப்ராக்டிக்கல் முடிஞ்சோன்னு என்ன செய்வோம்டா, இந்த காட்டி யூசியை கலட்டி என்ன செய்வோம்னா இந்த ரெண்டினுடைய நீளங்களை நீங்கள் அளந்து கொள்ளலாம். இது வந்து சாதாரணமாக மீட்டர் கோலை பயன்படுத்தி அளந்து கொள்ளலாம். இவ்வாறு தான் காட்டி யூசி இருக்க போகுது. ஸோ இப்போ வந்து அளந்து கொள்ளலாம். இதுலேயும் கவனமாக இருங்க, ஒவ்வொரு தடவையும் நீங்கள் வந்து மென்ஷன் பண்ணணும். ஒவ்வொரு தடவையும் நாங்கள் கீழே இறக்கும் போது என்ன நடக்க போகுது, நாங்கள் சாதாரண தெரியும் இவ்வளோ தண்ணி இருக்குது, இப்போ தண்ணியை கீழே இறக்கினோன்னா இங்கே வந்து திரவ மட்டம் கூடிடும். ஸோ ஒவ்வொரு தடவைகளும் நீங்கள் கீழே இறக்கி வாசிப்பை எடுக்கும் முதல் நீங்கள் என்ன செக் பண்ணணும்னா, கட்டாயம் நான் வச்சுருங்க, காட்டி யூசியின் முனை வந்து திரவ மட்டத்தை தொடுமாறு செப்ப செய்யணும். கட்டாயமாக ஒவ்வொரு ஸ்டெப்பும் மாற்றிட்டு இருக்கணும். அதை கட்டாயமாக நீங்கள் ஸ்ட்ரக்சரில் மென்ஷனும் பண்ணணும். அதாவது ஸ்ட்ரக்சர் கேள்வி இருக்கட்டால் கட்டாயமாக மென்ஷன் பண்ண மறக்க வேண்டாம், செய்முறையில் கட்டாயமாக எழுதி கொடுங்க. காட்டியூசி தான் முக்கியம் இதில். காட்டியூசியின் முனை திரவ மேற்பரப்பை தொடுமாறு செப்பம் செய்த பின்னரே எப்போதும் வாசிப்பு எடுக்கப்பட வேண்டும். ஸோ H1 H2 வாசிப்புகள் எடுத்து நீங்கள் பிறகு என்ன செய்யலாம்னு பார்த்தீங்கன்னா, இந்த எல் தூரத்தை நான் ஏற்கனவே சொன்னேன் சமனானதுன்னா நல்லா. ஸோ இப்போ சமனானதுன்னு எடுத்தோம்னா இவ்வாறு எடுத்துருவோம். சரி இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ சமன்பாடு எடுக்கிறது என்னவா இருக்க போகுது, இந்த இடத்துல இருக்கிற அமுக்கம் வந்து என்னவா இருக்க போகுதுன்னா வளிமண்டல அமுக்கம், இது பி நோட். இந்த இடத்துல இருக்கிற அமுக்கத்துக்கு சமனாக இருக்கும், காரணம் ஒரே திரவத்தின கிடைமட்டம், ஒரே கிடைமட்டம். ஸோ இந்த இடத்துல வந்து பி நோட் தான் அமுக்கம் இருக்க போகுது வளிமண்டல அமுக்கம். இந்த இடத்துல வந்து நான் பிபின்னு போடுறேன். ஸோ இதுலேயே சொல்லலாம், பி நோட் சமன் பி ஏ சமன் பிபி. இந்த பிஏக்கு பதிலாக என்ன போடலாம்னா, இதுக்குள்ள ஒரு அமுக்கம் இருக்க போகுது, இது வந்து வளிமண்டல அமுக்கம் இல்லை, நாங்கள் ஒரு ப்ரெஷரை நாங்கள் மாத்திரம் மூலம் தான், அதாவது இந்த இடத்துல ப்ரெஷரை குறைச்சதான் இந்த திரவ மட்டம் மேலே அனுப்பியிருக்கோம். ஸோ இதில் வந்து அமுக்கத்தை பீன்னு எடுத்தோம்னா இந்த பி, இந்த இடத்துலையும் பி தான் அமுக்கம் இருக்க போகுது. ஸோ பி ப்ளஸ் HW பி ப்ளஸ் HW ரோடபிள்யூஜி. அதே மாதிரி இந்த பக்கத்தை பார்த்தீங்கன்னா இங்கேயும் பி இருக்க போகுது, பி ப்ளஸ் HL ரோ எல் இன்டூ ஜி. ஸோ இதை சுருக்கிங்கன்னா HW ரோடபிள்யூ சமன் HL ரோ எல். ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நாங்கள் இப்போ எதை மாத்திரம் அப்படின்னு நீங்கள் விரும்பின மாதிரி எடுத்துக்கொள்ளலாம். இப்போ நீங்கள் உதாரணமாக வையை வந்து HL எடுக்க போகிறீங்க, ஏன்னா நீங்கள் ரெண்டையும் தான் மாற்ற போகிறீங்க. ஸோ நீங்கள் வந்து விரும்பின மாதிரி மாற்றிக்கொள்ளலாம்னு சொன்னால், இப்போ நீங்கள் வந்து HW வந்து நீங்கள் ஃபஸ்ட்டாக 30 சென்டிமீட்டர் அடுத்தது 25 சென்டிமீட்டர் மாதிரி கவியை திறந்து மூடலாம், பிறகு 20 சென்டிமீட்டர் வர மாதிரி நீங்கள் மூடிக்கலாம். இல்லாட்டி நீங்கள் இந்த திரவத்தையும் நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம், விரும்பின மாதிரி நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். ஸோ இப்போ சாதாரண உங்களுக்கு ப்ராக்டிக்கல் புக்கில் என்ன தரப்பட்டிருக்குன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா HW வந்து மாத்திரமே தான் தந்திருக்காங்க. அதாவது H1 ஏற்ற மாதிரி நாங்கள் மாத்திட்டு வரோம். இப்போ உதாரணமா பாத்தீங்கன்னா, ஆனால் இப்போ நீங்கள் வந்து விரும்பின மாதிரி தச்சில் HL நீங்கள் எடுத்தாலும் பிரச்சனை இல்லை. ஸோ ப்ராக்டிக்கல் புக்கில் நான் பார்த்தப்ப என்னென்ன தந்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, HL வந்து அதாவது HL டேஷுக்கு எதிரே HW டேஷின் வரைவின் படைத்திருந்தா தரப்பட்டிருக்கு. அதாவது HL டேஷ் தான் என்ன நடக்க போகுதுட்டா, அதாவது இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் சொன்னோம் இதில் வந்து HW
ரோ டபிள்யூ இருக்கும்போது இந்த ஹெச் டபிள்யூ மேல என்ன போடலாம்னா எல் பிளஸ் ஹெச் ஒன் போட்டுக்கொள்ளலாம். ஸோ இந்த இடத்துல ஹெச் டபிள்யூ டேஷ் அதாவது ஹெச் ஒன்ல ஹெச் டபிள்யூ டேஷ்னு போட்டுக்கொள்றாங்க. ஸோ இது ரோ டபிள்யூ. ஸோ ஹெச்எல் மேல என்ன போடலாம்னு பார்த்தீங்கன்னா ஹெச் ஹெச் எல் டேஷ் பிளஸ் எல்லா இருக்க போகுது ஹெச் எல் டேஷ் பிளஸ் எல்லா இருக்க போகுது இன்டு ரோ எல். ஸோ இப்போ இதில் வந்து பைய வந்து இவங்க ப்ராக்டிக்கலில் மாத்துறாங்க எதுனா பையில் வந்து என்ன தந்திருக்காங்கன்றா அவங்களுக்கு பார்க்க தெரியும் ஹெச் எல் டேஷை தான் வந்து பையாக தரப்பட்டிருக்கு, சாரி எக்ஸ்டா தரப்பட்டிருக்கு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஹெச் எல் டேஷ் வந்து எக்ஸ் ஆகிறதுக்கு நாங்கள் என்ன செய்யணும்னா ஹெச் டபிள்யூ டேஷ் பையாக இருக்க போகுது. ஸோ இதை நீங்கள் மாற்றினீங்கன்றா எல் இன்டு ரோ டபிள்யூ பிளஸ் ஹெச் டபிள்யூ டேஷ் ரோ டபிள்யூ செவன் HL dash into rho L plus L into rho L. சில நேரம் என்ன செய்வாங்கன்னா இந்த ரெண்டு உயரங்களையும் எக்ஸ் ஒன் எக்ஸ் டூ வேறு வேறு உயரங்களும் தரலாம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கொள்ளலாம். சரி இப்போ மெயினாக பார்த்தீங்கன்னா இவ்வாறு வரப்போகுது. ஸோ இப்போ எங்களுக்கு தெரியும் ஹெச் டபிள்யூ டேஷ் நாங்கள் தனியாக்கினோம்னா அதாவது வையை நாங்கள் தனியாக்கினோம்னா அந்த பக்கம் நீங்கள் கொண்டு போய் கழிச்சிங்கன்னா பிரித்தோம்னா ரோ இந்த அந்த பக்கம் கொண்டு போய் கழிச்சிட்டு ரோ எல்லால பிரிக்கணும். ஸோ பிரிச்சிங்கன்னா ரோ எல் ஓவர் ரோ டபிள்யூ இன்டு ஹெச்எல் டேஷ் பிளஸ் அங்கால எல் இன்டு ரோ எல் மைனஸ் எல் இன்டு ரோ டபிள்யூ ஓவர் ரோ டபிள்யூன்னு ஒரு விடை வரப்போகுது. அதாவது பை செவன் எம் இன்டு எக்ஸ் பிளஸ் சின்னு ஒரு கிராஃப் வரப்போகுது. ஸோ இந்த வரைபக்குறி நீங்கள் படித்திறன் கண்டிங்களா அதாவது ஹெச் டபிள்யூ டேஷ்க்கும் ஹெச்எல் டேஷுக்கும் எடுப்பீங்க. நாங்கள் எது எது கண்டோம்னா ஹெச் ஒன்னுக்கு ஹெச் டூக்கும் தான் கண்டோம். அதாவது ஹெச் ஒன்னை மாற்றி ஹெச் டூவை மாற்றினோம். ஸோ ஹெச் ஒன் ஹெச் டூன பெருமானங்கள் இருக்குது. ஸோ அதை வச்சு நீங்கள் வரைபக்குறி படித்திறனை பார்த்தீங்கன்னா அது வந்து சார் எடுத்தே தரும். இதே வந்து நீங்க உங்களுக்கு எவ்வாறு இருக்கிறோம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு கேள்வியில தருவாங்க அதை பொறுத்தே நீங்க செய்யுங்க. உதாரணமா ஹெச் டபிள்யூக்கும் ஹெச்எல்லுக்கும் இடையில கிராஃப் கீரை சொன்னா நீங்க இந்த ஹெச் ஒன்னோட என்ன செய்யணும் எங்களுக்கு தெரியும் இந்த ஹெச் ஒன் எப்படி கண்டோம்னா இந்த ரெண்டு வாசிப்புகளோட வித்தியாசத்துல இருந்து. ஸோ இந்த வாசிப்புகள வித்தியாசத்தோட அதாவது ஹெச் ஒன்னோட இந்த எல்ல கூட்டி நீங்க ஹெச் டபிள்யூ கண்டு. ஸோ ஒவ்வொரு ஹெச் ஒன்னுக்கும் ஹெச் டபிள்யூ கண்டு ஒவ்வொரு ஹெச் டூக்கும் ஹெச்எல்ல கண்டு அதுக்கு இடையில நீங்க கிராஃப் கீரை படித்திறனை காணலாம். ஸோ இப்ப உங்களுக்கு எக்ஸாம்ல எவ்வாறு கேட்கிறாங்களோ அதை வச்சு நீங்க செய்து கொள்ளுங்க. ஸோ இவ்வளவுதான் ஹேரின் ஆய்கருவியில முக்கியமான பாயிண்ட்ஸா இருக்க போகுது. ஹேரின் ஆய்கருவியில ஏற்படக்கூடிய இன்னொரு மிக சிறிய பிரச்சனை என்னன்னு பாத்தீங்கன்னா சில நேரம் இந்த ஹேரின் ஆய்கருவியில வந்து மிகச்சிறிய மேற்பரப்பு அதாவது மிகச்சிறிய பரப்பா இருந்துச்சுன்னா அந்த ஆய்கருவியின பரப்பு வந்து குறுக்கவட்டு பரப்பு மிகச்சிறியதாக இருந்தா சில நேரம் மேற்பரப்பு இழுவிசையின தாக்கம் பெறக்கூடிய சான்சஸ் இருக்கு. ஸோ அதையும் நீங்க கவனத்தில் கொள்ள வேண்டும். ஆனா இந்த பாடத்துல நீங்க இவ்வளவு நாள் படிச்சிருக்க மாட்டீங்க கடைசி சாப்டர்ல தான் வரப்போது. ஸோ அது இவ்வளவுல உங்களுக்கு ப்ராக்டிக்கல்ல பெரும்பாலும் பிரச்சனை ஏற்படுத்தக்கூடாது. தச்சில ஒரு சில நேரம் உங்களுக்கு இருக்கலாம் சில நேரம் ஒரு வலு வந்து இவ்வளவு ப்ராக்டிக்கலையும் வடிவா செய்த போதும் சில பிரச்சனைகள் வலுக்கள் ஏற்பட்டது அதாவது சரியான சார் எடுத்து கிடைக்கவில்லை. ஸோ அதுக்கான காரணம் என்னன்னு கேட்டால் சில நேரம் நீங்க என்ன சொல்லலாம்னா குறுக்கு வெட்டு பரப்பு வந்து என்ன வேண்டாம் மிகச்சிறியதாக இருக்கிறதுனால மேற்பரப்பு இழுவிசை தாக்கம் செலுத்தி இருக்கலாம். அது வந்து ஒரு ரீசனை ஒப்பீனியனாக நீங்கள் கொடுத்து கொள்ளலாம். இவ்வாறான கேள்விகள் தான் வரக்கூடிய சான்சஸ் இருக்கு. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கீழே கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. தேங்க்யூ.